Oh.
என்ன
உனக்கு என்னென்ன வாங்கி தந்தான் கொலை வாங்கி தார கம்பத்தோடு திணிக்கு தார கொலை வாங்கி தார கம்பத்தோடு திணிக்கு தார கருத்துல முத்திலிங்க பாட்டடி அடி காலறிய எத்தனை மூட்டாளர்கள்
ஆசிரியர் குரு நாலாவது இடத்துலதான் சாமி வச்சிருக்காங்க. அப்ப முதல்ல யார வச்சிருக்காங்க?
அம்மா அம்மா அம்மானா சும்மா கிடையாது, ரோசா கிடையாது. ஐயிரண்டு திங்கள் பத்து மாத காலம் முன்னூறு நாட்கள் இந்த தொந்தி வயதிலே சுமர்த்து இன்று பாலூட்டி அமுதமளித்து அன்னம் விட்டு அஞ்சு வயசு நாங்கள் உங்க அம்மா அங்க அனுப்பிடுறாங்க போறோம் ஆலம்பாடி நன்னகரத்தை சேர்ந்த அருமை எனது தாய் தந்தைமார்களுக்கும் சகோதர சகோதரருக்கும் அப்படி வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அப்படி அயலூரிலே இருந்த நாடகத்தை கண்டுகளுக்கு வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கம்பெனி தனிகளா மட்டும் இருந்து வந்துக்கிறாங்க பாரு. ஆமா தலைவராங்க அம்மா. அதான் அயலூரில இருந்த நாடகத்தை கண்டுகளுக்கு வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எமது கம்பெனி நாடக ஆசிரியர் அனைவருக்கும் நாடக நண்பர்களுக்கும் ஸ்ரீவன் சிறந்தாத்தி வணக்கம். அப்படி இருந்தாலும் நான் தாத்தா பாக்குறியா அவ்வா
நான மூத்தாரு பேர சொன்ன தில்லி பச்சா துரியோதரன் தில்லி பாட்சா துரியோதன மண்டலுக்கு நேர் இளையோன் ஏதோ ஒரு மண்டல் துரியோதன மண்டலுக்கு நேர் இளையோன் சாதன புள்ளி பொங்குடுற அம்மா தமிழ் வாங்கிட்டு பேட்டு உன் வீட்டுக்காரன் பார்த்தானா முத்து லிங்கம் அப்படி இருந்தாலும் இன்று யார் வரும்படி வார்த்தை என்
பண்ணவா அம்மாளையா எங்களுடைய திவ்ய
Oh,
Thank you.
நாட்டு அரசுகள் பார்த்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை கொடுத்து பணிந்து
நம்முடன் புறப்பட்டு வர வேண்டும். அப்படி எவராவது எதிர்த்து எதிராளி என்று வந்தால், எதிரோக பலத்தவன் என்று வந்தால், அவனிடத்துல சண்டை போட்டு அவனை மடக்கிக் கொண்டு அவனாற்றக்கூடிய தெரிவுகளை கொண்டு வர வேண்டும். அதனால இதோ கல்யாணி, பஞ்ச கல்யாணி சொல்லக்கூடிய அசம் தயாராக இருக்கிறது. அது நெற்றிலே பட்டம் ஏது உத்தியாகி விட்டது. அதனாலே அந்த அசத்தின் பிரகாரம் நாம எல்லாம் புத்தான தம்பிமார்கள் 100 பேர் அழைத்து கொண்டு அந்த உணவலமாக போகிற போது அந்த வீரோ வீர மகேந்திராபுரி ஆண்டு வரக்கூடிய வீர சந்திரந்தர் போர் ஒண்ணும் புடுங்க முடியாது.
சொற்று சொற்று போடுறேன். பாட்டு பாடுனார அந்த நீ பாட்டு பாட அஞ்சு குடுக்க சொல்றாரு. அந்த பாட்டு எனக்கு தெரியாது, குடிச்ச நான் ஒரு பாட்டு பாடுறேன், பாட்டு மக்களுக்கு தெரியுதா இல்ல எனக்கு தெரியுதா? ஒரு பாட்டு பாடுறேன் பொண்டாட்டிக்கு பால் கொடுக்க போறான். நீ பாரு பாட்டியா அவன் தப்பிச்சு யாருக்காவது புரியுமா? உனக்கு புரிஞ்சுதா? உனக்கு புரிஞ்சுத? இப்ப இப்ப கத்தா கரும்பு நானு கத்த கட்டுனது நானு நாலு கண்டு சக்கரை போட்டு டீ குடிச்சு நானு அப்படி இவன் பண்ண கத்தா இவங்களுக்கு புரியுது. இந்த கல்வி கலை வாடி செல்ல முடியும்.
அப்புறம் ஒருத்தர் வந்தாரு, நாடகம் கலகலகலகலன்னு இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு.
கொட்டை கட்டாலும் முடிவுரு கட்டாலும் எந்த நடக்கிறது. அவர் இன்னும் வந்து அம்மன் வரால ஆட்டை வச்சுங்க, ஆட்டுதே பிபி ஆகி கொடுத்துருக்காரு. எந்த அம்மன் வரும் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறாங்க. அங்க யாரும் தூங்குறோம், குரல் அடி வச்சுட்டு போறோம். ஒன்னு இல்ல, உன் பொண்டாட்டு தான் தோணுச்சு.
ஒரு பொண்டாட்டி என்பதே கிடையாது. எனக்கு ஒரு பொண்டாட்டி இல்லைங்க. ஒண்ணு பரவாயில்லை. நூறு முடி பண்ணி கரும்பு போட்டு ராவ போல இறக்கிறேன்னு சொல்லி யாருனா கேட்டாங்களா? வசதி நீங்களாம் கூத்தாடலாமாங்க. இருக்கட்டும், விடவில்லை படத்துக்காக வரல. இந்த கலை என்ன உடல வீட்டுல இருந்தா கூட ஆசை வர சொல்லுது. ஆமாங்க. ஆனா அப்புறம் வீட்டுல இருந்தாலும் அந்த ஆசை வர மாட்டேங்குது. கலை ஆடக்கூடிய ஆசை. என்ன ஆசை? எங்க போனாலும் அந்த ஆசை இல்ல. நூறு முடி போட்ட மன்னர் ஒரே தாய் ஒரே தகப்பனாக இருக்க வேண்டும். அவர் பிடிக்க வேண்டும், ஒலி கொடுக்க வேண்டும். என்னுடைய வேலை முதல் அது. அப்படி கத்தாது தூர கருவம் கேட்கும். இங்க மியா மியா பாட்டி போகணும். எப்படி கத்த தெரியுமா? அப்ப நான் என்னண்ணா பண்ணியா? தெரியும் எப்படி ஒரு திரல் கேட்கும்.